ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாட்டினுடைய 78வது சுதந்திர தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களும் வெகு விமரிசையாக வெகு மகிழ்ச்சியாக இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடினார்கள். அதே வேளையில் பிரதமர் மோடி அவர்கள் டெல்லியில் செங்கோட்டையில் கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். அதே போல தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். இவர்கள் இருவரினுடைய உரை தற்போது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக செங்கோட்டையில் கொடியை ஏற்றி பிரதமர் அவர்கள் பேசிய உரை பாஜகவினுடைய சில அஜெண்டாக்களை செயல்படுத்தும் நோக்கில் இருந்தது. அதே போல தமிழ்நாட்டில் குறிப்பாக முதல்வர் மருந்தகம், முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம், இதுபோன்ற திட்டங்களினுடைய அறிவிப்பும், அதையெல்லாம் தாண்டி சமூக மாற்றத்தை நோக்கி திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகிறது என்ற வார்த்தையும் அதில் இடம்பெற்றிருந்தது. இவர்களினுடைய பேச்சு என்ன செய்தியை உணர்த்துகிறது என்பதுதான் இன்றைய விவாத மன்றத்தினுடைய தலைப்பு. இன்றைய விவாத மன்றத்தினுடைய தலைப்பில் மதசார்பற்ற சிவில் சட்டங்கள் தேவை பிரதமர் என்றும், எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நிதி திட்டங்கள் முதலமைச்சர், சுதந்திர தின உரை உணர்த்தும் செய்தி என்ன என்பதுதான். குறிப்பாக பொது சிவில் சட்டத்தை மதசார்பற்ற சிவில் சட்டம் என்று பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் பின்னணி என்ன என்பதையும் நாம் இன்று பேச இருக்கிறோம். நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். முதலாவதாக திமுகவிலிருந்து திரு வைத்தியலிங்கம் அவர்கள், காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு விஜயகிருஷ்ணா அவர்கள், பாஜகவிலிருந்து திரு ஹரிஹரராஜா அவர்கள், சிறுபான்மை மக்கள் நல கட்சியினுடைய தலைவர் பேராயர் ஆர் சாம் ஏசுதாஸ் அவர்கள், விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். வைத்தியலிங்கம் சார், முதல்வர் உரையாற்றிருக்கிறாரு, அதே போல முதல்வர் மருந்தகம், முதல்வரினுடைய காக்கும் கரங்கள் திட்டம், இந்த திட்டங்கள்லாம் தொடங்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. பிரதமர் பொது சிவில் சட்டம் அப்படின்றதுக்கு பதிலா மதசார்பற்ற சட்டங்கள், மதசார்பற்ற சிவில் சட்டங்கள் அப்படின்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த இரண்டு உரையையும் நீங்க எப்படி பார்க்கறீங்க? தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாவது பிரதமர் தன்னுடைய போக்கை மாற்றிக் கொள்வார் என்று எதிர்பார்ப்பு பொதுவாக இருந்தது. ஆனால் அவர் மாறமாட்டார், அவர் எப்போதுமே அந்த தேர்தல் மோடு அந்த தேர்தல் கண்ணோட்டத்திலேயே அனைத்தையும் பார்க்கிறார் என்பது அவருடைய உரையிலிருந்து தெளிவாக தெரிகிறது. யதார்த்தத்திலிருந்து மிகவும் விலகி இருக்கிற ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே இது வந்து புதிதல்ல. ஆனால் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள், இவர்கள் மாற்ற முடியாது. ஏன்னா சங்கத்திலிருந்து, சங்கத்தினுடைய கொள்கைகளிலிருந்து, அடிப்படைவாதத்திலிருந்து அவர்களால் விலகி இருக்க முடியாது. எனவேதான் அவர் இன்னமும் அவருடைய கூட்டாளிகளாக இந்த அரசை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற JDU, மதசார்பற்ற ஜனதா தளம், தெலுங்கு தேசம், இந்த கட்சிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறவா என்பதை பற்றி கவலைப்படாமல் ஒரே சிவில் சட்டத்தை பற்றி பேசுகிறார். ஒரே சிவில் சட்டத்தை பற்றி பேசும்போது கூட சொல்லுகிறார் அவர், 75 ஆண்டுகளாக மதவாத சிவில் சட்டத்தை ஏற்றுக் கொண்டிருந்திருக்கிறோம் என்று அவர் வருத்தப்படுகிறார். அப்படி என்றால் என்ன சொல்கிறார் என்றால், டாக்டர் அம்பேத்கர் இயற்றிய இந்த சிவில் சட்டம் என்பது மதவாதமானது என்று அவர் சொல்கிறார். அவரை, அம்பேத்கரை அவமானப்படுத்துவதற்கு இதை விட வேறு வார்த்தை தேவையில்லை. இதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே இவர் எதை சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், மக்கள் சிறுபான்மையினுடைய அந்த தனி வாழ்க்கை முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர்கள் எங்களோடு இரண்டரை கலக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத நம்பிக்கைகளுக்கு புறம்பான ஒரு கட்டாயத்தை திணிக்க முயற்சிக்கிறார் என்பதுதான் இதுல நாம் எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. அது இல்லாமல் என்ன சொல்றாரு, டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் எதிரானவர்கள், பாரம்பரிய அரசியலுக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்றாரு. அப்புறம் என்னன்னா, 100,000 அரசியல் தொடர்பே இல்லாத 100,000 இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிறார். இது எங்கேயாவது அறிவுக்கு பொருத்தமாக தெரிகிறதா என்று எனக்கு தெரியல. ஏன்னா அரசியல் ஆர்வம் வேண்டும், அரசியல் வர வேண்டும் என்று சொன்னாலே யாராவது ஒருவர் ஒரு கட்டுக்கோப்பில் ஒரு கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு வர வேண்டும். எனக்கு எந்த கொள்கையின் மீதும் ஈர்ப்பில்லை, நானா அரசியல் வருகிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. அது கேலிக்குரியதான். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற அந்த அரசியல் குடும்பங்கள் இல்லையா, முதலில் அவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிடுவார்களா? இந்த அரசியல் இல்லாதவர்களை, புதியவர்களை கொண்டு வருவோம் என்ற அந்த கொள்கையை முதலில் பாரதிய ஜனதா கட்சிக்குள் இவர் அமல்படுத்துவாரா? என்ன சொல்கிறார், வருகிறார் என்பதையே நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இளைஞர்களுக்கு வந்து அரசியல் வாய்ப்பு கொடுப்போம் இல்ல, அரசியல் வாய்ப்பு கொடுப்போம் ஏத்துக்கல. அதாவது அரசியல்
அரசியல் குடும்பங்களிலே இருந்து வராத புதிய இளைஞர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அந்த புதிய இளைஞர்களுக்கு அரசியல் தத்துவம் ஒன்று வேண்டும் அல்லவா, வேண்டுமா வேண்டாமா? அது கொடுப்பாங்க. ஒரு அரசியல் கருத்து இல்லாதவர் ஒருவர் வர வர அரசியலுக்கு வர முடியுமா? வர வருவது எது சாத்தியமானவன்றா? நிச்சயமா சாத்தியமில்லை. எனவே அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் என்றால் ஏதாவது ஒரு கொள்கையின் இருக்கப்பட்டுத்தான், அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், பொது உடைமை கட்சியாக இருக்கலாம், அல்லது மாநில தேசியம் பேசுகிற அந்த அந்தந்த மாநில தேசியம் பேசுகிறவர்களாக இருக்கலாம், அல்லது மொழி தேசியம், மரபோடு தேசியம், பல பல கொள்கைகளை உள்ளடக்கிய கட்சிகள் இருக்கிறது. அதிலிருந்து விலகி ஒரு அரசியலுக்கு வர முடியும் என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று. எனவே இவர் வந்து சாத்தியம் இல்லாத ஒன்றை பேசுகிறார். இன்றைக்கு ஊழல் ஒழிப்பு பேசுகிறார். ஒவ்வொரு முறையும் ராகுல் காந்தி சொல்லுகிறார், இது எப்படி இரண்டு அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு அதானே அவருடைய ஆதிக்கத்திலிருந்து இந்த அரசு விலகி இருக்கிறதா என்பதை இவர் எப்போதாவது தெளிவுபடுத்தி இருக்கிறாரா? அவருடைய நன்மைக்காகத்தான் இந்த அரசு நடக்கிறது என்று சொல்லுகிறோம். அதையெல்லாம் அந்த விமர்சனங்களுக்கு கண்டுகொள்வதே இல்லை, பதிலே சொல்வதில்லை. இது எத்தகைய அணுகுமுறை என்று கேட்கிறோம். இன்றைக்கு பல திட்டங்களை அமல்படுத்துகிறோம். இன்றைக்கு தலைவர் தளபதி இங்கே பேசுகிறார், முதல்வர் மருந்தகத்தை நாங்கள் சில 1000 முதல் மருந்தகத்தை முதலே திறக்க போகிறோம் என்று சொல்கிறார். இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், எல்லோரையும் அரவணைத்து செல்கிற முன்னேற்ற பாதைக்கு செல்கிற ஒரு நாடாக நாம் சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டுமே அல்லாமல் பிரிவுவாதங்களை வளர்ப்பதற்காக, பிரிவு மனப்பான்மை வளர்ப்பதற்காக ஒன்றாக இந்த நாளை பிரதமர் பயன்படுத்திக் கொண்டிருப்பது என்பது மிகவும் அசாதாரணம் என்று மட்டுமல்ல வருத்தத்திற்கு இது ஒன்றாகும். நாங்கள் சொல்லுகிறோம், பிரிவினைவாதம் என்றால் நீங்கள் தான் பரப்புகிறீர்கள், சாதியை பரப்புகிறவர்கள் தான் பிரிவினைவாதிகள். நாங்கள் சாதி ஒழிப்பு கிளர்ச்சி, நாங்கள் எல்லாம் சாதி ஒழிப்பு கிளர்ச்சிக்காரர்கள். ஆனால் சாதி இருக்கிறது என்பது நிஜம், அவை மறுக்க முடியாது. அந்த சாதிகளுக்கெல்லாம் உரிய பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுத்து விட்டு பிறகு அவர்களை ஒழிக்க வேண்டும் என்றுதான் இறுதி இலக்கு. அதை சொல்ல வேண்டும் அல்லவா பிரதமர்? அதை பற்றி பேசியே மறுக்கிறாரு. இந்த மனிதர்களை எல்லாம் பிளவுபடுத்தி பார்க்க சாதிகளை ஒழிப்போம் பிரதமர் சொல்வாரா? எனவே உண்மையான பிளவுவாதம் என்பது என்ன, மக்களை பிரித்து வைப்புகிறது என்ன என்பதை எல்லாம் கவனிக்காமல், அல்ல அரசு ஆராயாமல், அல்லது ஒப்புக்கொள்ளாமல், இவருடைய சங்க அஜெண்டா, ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை அமல்படுத்துவதிலேயே தான் இவர் குறியாக இருக்கிறார் என்பது மிகவும் வருத்தமான செய்தி. அவர் தங்களது போக்கை மாற்றிக்கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்ப்போம். சரி விஜயகிருஷ்ணா, பிரதமருடைய பேச்சு, அவருடைய உரை, அதில் உங்களுக்கு ரொம்ப கவர்ந்த விஷயம் என்ன இருக்குது, பழைய விஷயங்கள் என்ன இருக்குது? இல்லை, பிரதமருடைய பிரதமர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, அவர் கிடைக்கிற எல்லா மேடையும் அரசியல் மேடையாக தான் பார்ப்பார். அரசியல் மேடையாகவும் ஆர்எஸ்எஸோட சித்தாந்தங்களை பரப்பக்கூடிய மேடையாக தான் பார்ப்பார். இன்ன நேற்றும் பிரதமர் அதை தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேன்றது, சுதந்திர தினம்ன்றது ஒரு கட்சிக்கோ இல்லை கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, அது நாட்டுக்கான தினம். ஒவ்வொரு குடிமகன்களுக்கும், வருங்க பழைய தலைமுறைக்கும், வருகான்ற வரப்போகிற தலைமுறைக்கும், எல்லாருக்குமான தினம். ஆனால் இந்த ஒரு மேடையில் பிரதமர் என்ன பேசியிருக்காருன்னு நம்ம பார்க்கணும். அதாவது 78 வருஷத்துக்கு முன்னாடி 1947 இந்த டேல இந்த நாட்டை உருவாக்கிய ஃபோர் ஃபாதர்ஸ் ஒரு மிகப்பெரிய கனவோடு இந்த நாளில் வந்தாங்க. என்னன்னா, ஒரு ஒன்றுபட்ட இந்தியா, ஒரு வளர்ச்சிக்குரிய இந்தியா, ஒரு அமைதியான இந்தியா உருவாகணும். ஆனால் பிரதமர் பேசிய பேச்சு, அந்த சிந்தனைகள், இந்த ஃபோர் ஃபாதர்ஸோட தாட்ஸுக்கு அப்படியே அகேன்ஸ்டாக இருக்குது. அதுவும் பிரதமர் பேசியிருக்காரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரதமர் சொன்ன அம்பேத்கர் மீது பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கிற வன்மம் நேற்று வெளிப்பட்டது. நீங்கள் வந்து ஒரு அம்பேத்கர் அவர்களால் இத்தனை வருஷம் இருக்கிற ஒரு சிவில் சட்டத்தை கம்யூனல் சிவில் லா, கம்யூனல் சிவில் கோடுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இத்தனை யார் கம்யூனல் பாலிடிக்ஸ் பண்ணுறா இவ்வளோ நாள்? ஏங்க, ஒரு ஒன்றுபட்ட ஒரு சமுதாயத்தில் பிரதமர் யாரை பிரதமர் அவர்கள் ஊடுருவினாரு? அதாவது யாரை சோசியல்லேருந்து தனிமைப்படுத்து, சொசைட்டிலேருந்து தனிமைப்படுத்துறதுக்காக கன்வர்ட் ரூட் யாத்திரால இந்த மாதிரி ஓனர் பேர்ஸை எழுதணும்னு போட்டது, இந்த மாதிரி தொடர்ச்சியாக யார் மதவாத அரசியலை முன்னெடுத்து வைக்கிறது, ஒற்றுமைக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்து வைக்கிறது யார்? பிரதமர் அவர்களும் பிஜேபியை சார்ந்தவர்களும் தான். இந்த மாதிரி நேற்று இந்த மாதிரி ஒரு மேடையில் போயிட்டு இப்படி இந்த மாதிரி இந்த கம்யூனல் சிவில் கோடுன்றது இந்தியாவோட ஜனநாயகத்தையும்
இந்தியாவோட சுதந்திரத்தையும் கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறது. இவங்களோட அஜெண்டா ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்கு. அதுலேயும் ஒரு கம்பேரிசன் வரும், அதாவது பிரதமர் இந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுகிறாரு, ஆனால் தமிழ்நாட்டில் முதல்வர், அதாவது நம்ம இந்த ஷோ கார்டே பாருங்களேன், மதசார்பற்ற சிவில் கோடு, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த இருக்கிற சிவில் கோடை கம்யூனல் சிவில் கோடுன்னு சொல்கிறார் பிரதமர். விசஸ் சமூக நீதி பேசும் முதல்வர், அதே இந்தவே வந்து ஒரு கம்பாரிசன், யார் எந்த கட்சி எந்த சித்தாந்தம் எந்த வழியில் பயணிக்கிறதுன்றது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இன்னொன்று கர்நாடகா முதலமைச்சராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தெலுங்கானா முதலமைச்சர் வந்து லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ், அதாவது நிலம் இல்லாத விவசாய தொழிலாளர்களுக்காக ஒரு பெனிஃபிட்ஸ் 12,000 ரூபாய் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் போகிற இடத்துல பிரதமர் அவர்கள் இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. இது இந்த நாட்டை எங்கே எடுத்துகிட்டு போய் எடுத்துன்னு போய் சேர்க்கணும்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒன் நேஷன் ஒன் ஐடென்டிட்டி, ஒன் நேஷன் ஒன் எக்ஸாம், ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ்ன்றது இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய ஜனநாயகத்தும் இந்தியா என்ற சித்தாந்தத்தின் மீது தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கடும் தாக்குதல். சார், இந்தியான்றது பல மொழிகள், பல இனக்குழுகள், பல கலாச்சாரங்கள், பல உணவு பழக்கங்கள், பல மொழிகள், இதெல்லாம் சேர்ந்து எல்லை அனைவரும் ஒற்றுமையாக இந்தியர் என்ற ஒரு ஐடென்டிட்டியில் ஒன்று சேர்றது தான் இந்தியா. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஒன்று ஒன்றுன்றதில் ஒரு மதத்தை எடுத்துகிட்டு வரணும், ஒரு மொழியை திணிக்கணும், அதே மாதிரி மக்களுக்கு எதிரான ஒரு எக்ஸாமை திணிக்கணும்னு கண்டினியூஸாக இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்க. இது வந்து இந்த நாட்டு ஜனநாயகத்தையும் இந்த நாட்டோட சுதந்திரத்தையும் கேள்விக்குள்ளாக்குது. அதே மாதிரி இப்போ இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. நேற்று இதில் பிரதமரோட கவர்னன்ஸ் ஃபெயிலியர்ஸ், இன்னொன்று அவங்க இந்த நாட்டு மீது அவங்களுக்கு உண்மையான ஒரு கண்ணோட்டம் என்னன்னு பல விஷயங்கள் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. விமன்ஸை பற்றி பேசுகிறார் பிரதமர், நான் ரொம்ப டேட்டாலாம் சொல்ல விரும்பலை. அதாவது இந்த நாட்டுக்காக ஒலிம்பிக் மெடல் வென்ற பெண்மணிகள், சரிங்களா, பெண்கள் வந்து அவங்க மீது நடந்த ஒரு அநீதிக்காக டெல்லியில் போராடினாங்க. அதுக்காக பிரதமர் என்ன பண்ணாங்க, இன்னைக்கு வினிஷ் போக்கத்து போயிருக்காங்க, அதுக்காக கவர்மெண்ட் என்ன சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்க அவங்களுக்கான நியாயத்துக்கு என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, மணிப்பூர்ல இன்னி வரைக்கும் சரியாகலங்க சார், மணிப்பூர்ல இன்னி வரைக்கும் பெண்கள் எவ்வளோ மோசமாக ட்ரீட், எவ்வளோ மோசமான விஷயங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இன்னி வரைக்கும் பிரதமர் மணிப்பூருக்கு போனாரே, ஏன் மணிப்பூரில் நீங்கள் போய் அங்கே இருக்கிற அநீதிகளுக்கு சரி பண்ண முடியல உங்களால், ஏன் அங்கே இருக்கிற பிஜேபி எம்எல்ஏக்களை இவங்க மேலே அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க, நீங்கள் அங்கே இருக்கிற சிஎம்ஐ மாத்தல, இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயமே பண்ணலை, நீங்கள் வந்துட்டு ஒரு மேடையில் ஒரு சுதந்திர தின மேடையில் உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் கொள்கையும் பிஜேபி கொள்கையும் பரப்புகிற விஷயமா யூஸ் பண்ணுறீங்க. இதை விட இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா, எதிர்கட்சி தலைவர், அதாவது இன்று கண்டினியூஸாக மக்களுக்கு தேவையான ஒரு பிரச்சனைக்கு மக்களை இன்னைக்கு ஆக்சுவலி யார் பிரதமர் மாதிரி செயல்படுறான்னா, எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தான், எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தான் பிரதமர் மாதிரி மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவர் தான் எடுத்து இன்னைக்கு பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் எங்கள் எதிர்கட்சி தலைவரை தூக்கி நீங்கள் எங்கே உட்கார வைக்கிறீங்க, இது என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறனால சப்ரஷன் ஆஃப் ஆப்போசிஷன் என்றைக்குமே ஒரு நல்ல ஜனநாயகத்தையும் குடிக்காத ஒரு நாட்டோட எதிர்காலத்துக்கும் நல்லது கிடையாது. அது நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவரே கண்டினியூஸாக நீங்கள் எதிர்கட்சி தலைவர் ஜாதிவாரி கணக்கு எடுப்பு வேணும்னு கேட்டால், உங்கள் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் அனுராக் சிங் தாக்கூர் அவர்கள் நீ எதிர்கட்சி தலைவரை பார்த்து என்ன ஜாதின்னு கேட்குறீங்க. ஆனால் அதுக்கும் எங்கள் தலைவர் என்ன சொன்னார், நீங்கள் என்னை எவ்வளோ வேணாலும் அசிங்கப்படுத்தலாம், ஆனால் எனக்கு இந்த நாட்டு மக்களோட நலன் தான் முக்கியம், நீங்கள் எங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் நாங்கள் திரும்பி திரும்பி நாட்டு மக்களுக்கான குரலை எழுப்போம் தான் எங்கள் தலைவர் சொன்னார். இன்றைக்கி நீங்கள் திரும்பி அங்கே நீங்கள் உட்கார வைக்கிற இடங்களில் எங்கள் தலைவரை பின்னால் இது பண்ணலாம், ஆனால் எங்கள் தலைவர் என்றைக்குமே மக்களோட பிரச்சனைக்கு முன்னின்னு கண்டினியூஸாக குரல் கொடுப்பாரு. நீங்கள் இந்த மாதிரி ஜனநாயகத்துக்கு எதிரான போக்கு, அதாவது இந்த ஆப்போசிஷன் ஒரு எதிர்கட்சின்றது ஒரு ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்க சார். நம்ம எதுக்காக இந்த ஜனநாயக ஒரு சுதந்திர போராட்டத்தை முன்னெடுக்கிறோம், மக்களோட வாய்ஸ், மக்களோட குரல் வெளிகள் நெறிக்கப்பட்டதுன்றதுக்காக தானே மக்கள் போராடி சுதந்திரம் பெற்றாங்க. இன்னைக்கு அந்த சுதந்திரத்தோட பயன் என்ன, நீங்கள் எதுக்கு எதிர்கட்சியும் மக்களோட குரல்களையும் கண்டினியூஸாக திரும்பி திரும்பி இப்படி குரல் வெளியை நெரிச்சிட்டே இருக்கீங்க. அதனால் இந்த பிரதமரோட ஸ்பீச் வந்து ரொம்ப ஒரு மேலிஃபைட் நரேட்டிவாக தான் இருக்குது. இதை இந்த நாட்டோட சித்தாந்தத்தையும் ஜனநாயகத்துக்குமே எப்படி உகந்ததாகவே, அரசியல் பின்புலம் இல்லாத இளைஞர்களை வந்து நாங்கள் அரசியலுக்கு
எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. இது வந்து பாசிட்டிவான விஷயமா எப்படி சொல்லுங்க? அதை வந்து வைத்தியலிங்கம் சார் குறிப்பிட்டது வந்து அரசியல் பின்புலம் இல்லாமல் அவங்களுக்கு அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இளைஞர்கள் அந்த இடத்துக்கு கூட்டு வர முடியாது அப்படின்ற விஷயத்த சொன்னார். பட் இது வந்து இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்களாகட்டும் ஹரி ஆகட்டும், நீங்களாம் வந்து இப்போது தீவிரமாக வந்து உங்களுடைய கட்சி பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு நல்ல திட்டமாக தெரியலையா? இல்லை, அது பிரதமர் அவர் அவரோட உள்நோக்கம் அது கிடையாது. ஆனால் என்ன அவரோட உள்நோக்கம் வந்து அவங்க அவங்க வேற ஒரு விஷயத்த இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன் அவங்க எல்லாரும் ஆர்எஸ்எஸ்ல சேர்க்கணும்னு? இல்லை, அவங்க அவங்க இன்டெரக்டாக அது மாதிரி சார் மிஸ்டு கால் கொடுத்தவங்களெல்லாம் சேர்க்கறதுன்ற மாதிரி போனாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இன்னைக்கு இதை எங்கள் தலைவர் செஞ்சிட்டு இருக்காரு. அதாவது மகாத்மா காந்தி, பண்டிட் ஜவஹர்லால் நேரு, டாக்டர் அம்பேத்கர், இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் அவங்க வாழ்க்கையே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது. ஒரு விஷயம் என்னன்னா பொலிட்டிசைசேஷன் ஆஃப் பீப்புள், மக்களை அரசியல் படுத்துனாங்க. நீங்கள் மக்களை அரசியல் வைய காந்தி அவர்களும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் மக்களை அரசியல் வயப்படுத்தினால்தான் இன்னைக்கு சுதந்திரம் சமூக நீதி எல்லாமே இருக்கு. இன்னைக்கு அதை யார் செஞ்சிட்டு இருக்காருன்னா எங்க தலைவர் ராகுல் காந்தி செய்யறாரு. நீங்க வந்து ஒரு மேடையில நின்னுலாம் மக்களை அரசியல் வயப்படுத்தல, மக்களோட மக்களா இறங்குறாரு. கஷ்டப்படுற மக்கள், விவசாயிகள், தினந்தோறும் தன் வாழ்வுக்கு போராடும் மக்கள், இளைஞர்கள், நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா டெல்லி யூனிவர்சிட்டி, ஜேஎன்யூ எல்லா இடங்களையும் எங்க தலைவர் போறாரு. இளைஞர்களோட மாணவர்களோட பிரச்சனைக்கு என்னன்னு எங்க தலைவர் கேட்டுட்டு இருக்காரு. அதனால ஆனா அவங்களோட இது அது கிடையாது, அவங்களோட இது வேற. அவங்க வந்து அது வந்து ஒரு 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 தவறான விஷயத்துக்காக அவங்க அதை பேசுறாங்க. ஆனா இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து இளைஞர்கள் அரசியல் வயப்படுத்துறதும், அதுவும் பல இடங்கள்ல இந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனாவே இதை பொலிட்டிக்கல்ல நிறைய பேருக்கு எங்க கட்சியில இந்த வாட்டி எலெக்ஷன்ல முதல் தலைமுறையிலேருந்து எலெக்ஷனுக்கு பாலிடிக்ஸ் வந்தவங்க, அதுக்கப்புறம் ரொம்ப இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரில் ஒரு பிலோ ஆவரேஜில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இந்த செக்குலர்னு ஒரு வார்த்தை பேசினாங்க. இந்த செக்குலருக்கும் பிஜேபிக்கும் என்ன சம்பந்தம், என்ன சம்பந்தம்னா இந்த செக்குலரிசம்ன்ற வார்த்தைக்கு பிஜேபி என்றைக்குமே ஏற்றுக்கிட்டதே கிடையாது. நீங்கள் உங்கள் ஆக்ஷன்ஸ்லையும் சரி கவர்னன்ஸ்லையும் சரி பிஜேபி என்னைக்கு செக்குலரிசத்தை நீங்கள் ஏற்றுட்டு இருக்கீங்க சார்? ஒரே ஒரு விஷயம் கேட்குறேங்க சார், பிஜேபியில் எத்தனை முஸ்லீம் எம்பிஸ் இருக்கீங்க இப்போது? அது ஒரு அந்த அது ஒரு விஷயம் சொல்லும். பிஜேபி செக்குலருன்ற ஒரு கான்செப்ட் மேலே அவங்களுக்கு இருக்கிற உடன்பாடு என்னன்ற இந்த ஒரு விஷயம் சொல்லும். அதனால் இது எப்படின்னா ஒரு ஒரு தப்பான விஷயத்த ஒரு தப்பான வேற அதுக்கு முரண்பட்ட ஸ்டிக்கரை ஒட்டி விற்கிற மாதிரி பிஜேபி அவர்கள் கண்டினியூ, பிஜேபியும் சரி ஆர்எஸ்எஸும் சரி, இந்த கண்டினியூஸாக இந்த ஒற்றுமைக்கு எதிரான ஒரு விஷயத்த பரப்புறதுக்காக இது மாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க. பிரதமர் அவர்கள் நெத்து இந்த சுதந்திர விழா மேடையும் அது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சார். ஹரி, பிரதமர் எல்லா மேடையும் அரசியல் மேடையாகவே வந்து பயன்படுத்துகிறாரு, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை வந்து பரப்பக்கூடிய வகையில் எல்லா மேடையுமே அவர் வந்து பயன்படுத்துகிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. அதே போல் ஒன்றுபட்ட இந்தியா, வளர்ச்சி மிக்க இந்தியா, அமைதியான இந்தியா, இதெல்லாம் வந்து எதிர்பார்த்து அன்னைக்கு 78 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரும் கனவோடு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ அது இல்லை அப்படின்றத காங்கிரஸ் தரப்புலேருந்து குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி அரசியல் ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அரசியலுக்கு வர முடியும், இந்த திட்டம் வந்து எப்படி சாத்தியப்படும், எனது பாரதம் திட்டம் வந்து எப்படி சாத்தியப்படும் அப்படின்ற கேள்வியும் வந்து முன் வச்சுருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பிரதமர் போல தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ற வார்த்தையும் குறிப்பிட்டிருந்தாங்க. உங்கள் பார்வை? முதல்ல எங்களுடைய முன்னாள் தேசிய தலைவரும் கட்சியினுடைய நிறுவனரும் முன்னாள் பாரத பிரதமருமான அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய நினைவு தினம், அவருடைய தியாகங்களை போற்றி வணங்கி, இன்றைக்கி அண்ணன் திமுகவை சார்ந்தவரும் சரி காங்கிரஸை சார்ந்த சகோதரரும் சரி, அவர் காங்கிரஸ் சகோதரர் சொல்கிறாரு இவங்களுக்கெல்லாம் உள்நோக்கம், எங்களுக்கு இருப்பது வெறும் நோக்கம்தான், நல்ல நோக்கம்தான் பிரதர். உள்நோக்கம் உள்ள கட்சி, உள்நோக்கம் உள்ள ஒரு செயல்பாடு அது காங்கிரஸ் இந்திய அளவில், தமிழ்நாட்டில் திமுக உள்நோக்கத்தோடு தான் எந்த ஒரு அரசியலுமே செய்வாங்க. இன்னொன்று, திமுகவே அதன் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவரே சொல்லியிருக்காரு, பின்ன நாங்கள் என்ன அரசியல் செய்வோம், பின்ன அவியலா செய்வோம் சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதனால் எல்லா இடங்களிலும் இவங்க வந்து அற்ப அரசியல் செய்யக்கூடிய இவர்களிடையே நல்ல அரசியல் செய்வதில் எந்த தவறும் இல்லை, நல்லதை எடுத்து சொல்வதில் எந்த தவறும் இல்லை. சிவில் சட்டம் கொண்டு வந்து தீரணும், 75 ஆண்டு காலம் நம்ம பின்பற்றக்கூடிய விஷயங்கள் ஒரு ஜாதி மதத்தை பின்பற்றக்கூடிய விஷயமாக இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் ஒரு யூனிஃபைடு சிவில் கோட் இருக்கணும்னு சொல்றதுல எந்த தவறும் இல்லை. இன்னொன்று, திமுகவை சார்ந்த அண்ணன் வைத்தியலிங்கம் சொல்றாரு நீங்க சொல்லுங்க, நீங்க உங்க 2018ல வந்த 21st லா கமிஷன் சொல்லிருக்கா
பொது சிவில் சட்டத்தை லா கமிஷன் சொல்லியிருக்கா, அது இருக்க அது வேணாம் தானே லா கமிஷனே சொல்லியிருக்காங்க. நீங்க அதுக்கும் புறம்பா இன்னைக்கு அதை திணிக்க ட்ரை பண்றீங்க. இதை நீங்க கண்டினியூஸா இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் சகோதரர் ஒரு வினாடி இருங்க, நான் கருத்தை முடிச்சிடுறேன், நீங்க சொல்லுங்க. திமுகவை சார்ந்த அண்ணன் சொல்றாரு, அது எப்படிங்க ஒரு குடும்ப இது இல்லாம எப்படிங்க வர முடியும்? குடும்பத்தை தொட்ட உடனே அண்ணனுக்கு டென்ஷன் ஆயிருது, கவலைப்படாதீங்கன்னு. இங்க திமுகவுடைய குடும்பத்துக்கும் கோபாலபுரம் குடும்பத்திற்கும் 2026 வரை டைம் இருக்கு, கவலைப்படாதீங்க. அதற்கு மேலதான் புரட்சி இளைஞர் அண்ணாமலை தமிழ் தலைமையில தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம், கவலைப்படாதீங்க. குடும்பத்தை ஒரு குடும்பத்திலிருந்து அரசியல் இன்ட்ரெஸ்டே இருக்காது, வலுக்கட்டாயமா கைப்பிடிச்சு கொண்டு உட்கார வைப்போம் சொல்லல, அது தவிர அவங்க இன்டர்பிரேட் பண்றாங்க. அதனால சொன்ன நோக்கம் என்னன்னா, ஒரு குடும்பம் எங்க அப்பா அவரு எங்க தாத்தா இவருன்னு சொல்லி வராம எங்களை போன்ற இளைஞர்கள் எந்த பின்புலமும் இல்லாமல் இன்னைக்கு பாரதிய மக்களிடையே சேலழந்த மக்களிடையே ஒரு ஈர்ப்பு சக்தி இழந்த கட்சியாக மாறிடுச்சுன்ற உண்மையை அவங்க புரிந்துக்கிட்டு இப்ப வந்து 99 இடங்கள் வந்து அவங்களுக்கு காங்கிரஸுக்கு தனிப்பட்ட முறையில அதிகரிச்சுதானே இருக்கு. தனிப்பட்ட முறையில பாஜக ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கும் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, அதுதான் நடந்துச்சு. அப்ப வந்து நீங்க நிறைய எம்பிஸ் இழந்திருக்கீங்களா? அதாவது ஒரு 10 வருடம் ஒரு ஆட்சி, ஒரு பொற்கால ஆட்சி, மக்களை தேடி போய் மக்களை எல்லா மக்களிடமே ஒரு கனெக்ஷன் உள்ள ஒரு கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் இருந்திருக்கு. இதுவரை இல்லாத ஒரு ஆட்சி, இதுவரை இல்லாத ஒரு ஒரு சட்டங்கள், ஒரு திட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு பாரத பிரதமர் மனித குலசாமி மோடி அவர்கள் எடுத்து சென்றாங்க. இன்னைக்கு பின்னால வந்தீங்க, மக்களை நீங்க கவர்ல, மக்கள் நீங்க முழுமையா ஆட்சிக்கு வர வேணாம் தான் சார் உங்களை சீட்டெல்லாம் குறைச்சு வச்சிருக்காங்க. அதாவது திட்டத்தை சொல்லியோ இல்ல நாங்கள் செய்த குறைகளை சொல்லியோ வரக்கூடிய காலங்கள்ல இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொல்லி ஆக்கப்பூர்வமான ஒரு தேர்தலை இவங்க சந்திக்கவும் இல்ல. எல்லா இடங்கள்லயும் தெருக்கு தெரு பணம் கொடுத்து எல்லாரையுமே நிக்க வச்சு பணம் கொடுத்து தேர்தல் சந்தித்த இவர்கள் இவ்வளவு வாய் பேசுவது சரியில்லை. இன்னொன்னு, திமுக ஆட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைமையை மட்டுமே இவங்களால தாங்கிக்க முடியல. தமிழக தலைமை கொடுக்கக்கூடிய அறிக்கைகள், நாங்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் தான் இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு வருது. குறிப்பா நமது அத்திக்கடவு அவினாசி திட்டம் வந்து பல ஆண்டு காலமாக கேட்கப்பட்ட திட்டம், அது பல ஆண்டு காலமாக 39 மாதமாவது இவங்க ஆட்சிக்கு வந்து எந்த திட்டமும் இல்ல, எந்த கொள்கையும் இல்ல, எந்த கோட்பாடும் இல்ல, ஜாலியாக ஆட்சி செய்யலாம் என்று வந்தவர்கள் இன்னைக்கு புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் கையில மாட்டிக்கிட்டு இவங்களை சிக்கி தவிக்கிறாங்க. வருகிற 20ஆம் தேதி நாங்க போராட்டம் நடத்துறோம்னு சொன்னவனே, ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க, நாங்க இப்பவே அறிவிக்கிறோம் சொல்லி 3 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது 20ஆம் தேதி நாங்க பண்றோம், 17ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய போராட்டத்துக்கு பயந்துதான் அந்த திட்டம் தொடங்கி வைக்கிறாங்க. நிச்சயமாக மக்கள் சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. இன்னைக்கு பாஜக பேசுதுன்னா வைப்ரண்டான செய்தியா, இன்னைக்கு தமிழக பட்டி தொட்டியெல்லாம் பேசுறது காங்கிரஸ் போலவா, இல்ல திமுகவை போலவா, மதிமுகவை போலவா, விடுதலை சிறுத்தை போலவா, இவர்கள் பேசக்கூடிய செய்தி எல்லாம் செய்தித்தாள் வரவதில்லை. காரணம், திமுகவை திட்டவும் முடியாமல்
தான் சொல்ல வந்ததை சொல்லவும் தெரியாமல் தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு தமிழக அரசியல் கட்சிகள் இருக்குது. பாஜக அப்படிலாம் இல்லாம மக்களிடையே எல்லா விதமான பிரச்சனைகளை ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் பண்றோம். இன்னைக்கு இல்ல இல்ல ஊடக தலைவரே ஊடகங்களை யாரு வச்சு தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு திமுக பிடியில மக்கள் எல்லாம் இப்படி சிக்கிட்டு இருக்கோமோ அதே போல ஊடகமும் இன்னைக்கு திமுக கிட்ட சிக்கி தவிக்குது. இன்னைக்குதான் அது கொஞ்சம் மீண்டு வராங்க. அதாவது எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரிங்க, ஒரு அளவுக்கு மேல போய் சொல்ல மாட்டாங்க, யோசிப்பாங்க. அவனுக்கே ஒரு குற்றம் வச்சிருக்கோம். அது போல இன்னைக்கு நான் எல்லா ஊடகங்களையும் பொத்தாம் பொதுவாக சொல்லல, சில ஊடகங்களை சொல்றேன். அவங்களும் இன்னைக்கு மனம் திருந்தி ஆஹா இனியும் இந்த பொய்யர்களுக்கு நம்ம ஜாலரா அடிச்சா ஊடகம் நடத்த முடியாது, மக்கள் ஈர்ப்பை நாம் பெற முடியாதுங்கிற அளவுல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பேசக்கூடிய எல்லா விஷயங்களையும் பேசுறாங்க. இன்னைக்கு பாரத பிரதமருடைய பேச்சு உலக அளவில் இந்திய அளவில் பெரும் பேசு பொருளாகிருக்கு. அது இவங்களுக்கெல்லாம் தாங்க முடியல. மருத்துவக் கல்லூரியில் பொறுத்தவரை 100,000 சீட்டுகளை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் கடந்த 10 ஆண்டில். இனி வரக்கூடிய ஆண்டுகளை தலைவர் பார்க்கிறாரு. 25,000 மாணவர்கள் வருடந்தோறும் வெளிநாடுகளை போய் படிக்கிறாங்க. அதெல்லாம் கூடாது, அதையெல்லாம் மாற்றணும்னு சொல்லி வரக்கூடிய ஆண்டுகள் இந்த 5 ஆண்டில் நம்மளுடைய டார்கெட் என்னன்னா 75,000 சீட்டுகளை இன்க்ரீஸ் பண்ணி மருத்துவக் கல்லூரிகளை இன்க்ரீஸ் பண்ணி எல்லா விதமான இண்டெக்ஸ்லையுமே வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் இன்னைக்கு பாஜக அரசியல் இவர்கள் தாமதம் செய்துவிட்டு இவங்க தாமதம் செய்துவிட்டு அந்த ஒரு கள்ள தூக்கிட்டு வந்து ஊரை ஏமாத்துற கதையெல்லாம் இனியும் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஒன்றுதான், பாரதிய ஜனதா கட்சி பேசக்கூடிய ஒரு ஒரு பேச்சும் முற்களால் அதாவது ஒரு முத்து போல பேச்சு மக்கள் அப்படியே அள்ளிக்கிறாங்க. நாங்க பேசுறதெல்லாம் இன்னைக்கு மக்கள் சக்தியாக பேசுறோம். இன்னைக்கு திமுக சட்ட ஒழுங்கை சந்தி சிரிக்க வைத்திருக்கிறது. இன்னைக்கு குறிப்பா விழுப்புரம் மாவட்டத்துல போன ஒரு பிரச்சனை, இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல பிரச்சனை. ஒரு பையன் உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற தலைவர், அந்த பையன் பேர் பாத்தீங்கன்னா கவிதாசன், அவன் ஒரு கூட்டு பாலியல் பண்றாங்க. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் என்னன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி பட்டியலின மக்களை வந்து தடுக்கிறாங்க. இன்னைக்கு திமுக இந்த நாட்டில் இந்த தமிழகத்தில் அட்டூழியம் செய்துட்டு இருக்கு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுக்கோங்க சார். இப்போ நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கேன் சார், இந்த வெள்ளை சட்டையில் சின்னதாக ஒரு கருப்பாக ஒன்று தான் நினைப்பீங்க, அந்த சட்டை அசிங்கமாக இருக்குமா இருக்காதா? அதுபோல இந்த வெள்ளை சட்டையில் கருப்பாக இருந்தால் எப்படி அசிங்கமாக இருக்குமோ, திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருப்பது தமிழகத்திற்கே பெரிய அவமானகரமாக செயலாகத்தான் இன்னைக்கு பாஜக பார்க்கிறது. காங்கிரஸ் கட்சி வாழக்கூடிய காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மையாக நீங்க ஒரு கம்பேரிசன் பண்ணீங்க, மக்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து 3வது முறையும் வந்து வெற்றி பெற வச்சிருக்காங்கன்னு. அப்போ கடந்த 10 தேர்தல்களா திமுக தான் இங்க தொடர்ந்து அவங்களுடைய வெற்றியை வந்து கொடுத்துட்டு வராங்க. நீங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ மேல இருக்கிறதும் மாறி நடந்திருக்கு. நீங்களும் வந்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கீங்களான்ற கேள்வியும் எழுப்பப்பட்டுரும். இங்கே தொடர்ந்து எல்லா தேர்தல்களையும் திமுக ரொம்ப வலுவான வெற்றியோடு தான் இருக்கிறாங்க. 40-40 அப்படின்றது சர்வ சாதாரணமான விஷயமா பாஜகவுக்கு தெரியுதா அப்படின்றது எனக்கு தெரியல சார். ஒரு வினாடி, பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் பணம் கொடுத்தாங்க அப்படின்னு தமிழகத்துல இந்த மாதிரி சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா மக்களை வந்து ரொம்ப குறைச்சு பேசுற மாதிரி ஆயிடுது. பணம் கொடுத்தா யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற என்ன அப்படி நம்ம எடுத்துட்டு போயிட வேண்டாம். இல்ல பிரதர், பணம் கொடுத்ததாவே இருக்கு, பணம் கொடுத்து பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மக்களை பணத்தை கொடுத்து குத்தையை கெடுத்து அவமானப்படுத்துவது திமுக. காங்கிரஸ் நிக்கிற இடத்துல காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை நிக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தை, மதிமுக இடத்துல மதிமுக. நாங்கள் எந்த இடத்துலயும் பணம் கொடுக்கல. மக்களை நாங்கள் கேவலமாக எண்ணாத காரணத்தினாலதான் எங்கேயுமே பணம் கொடுக்காமல் தேர்தல் சந்திக்கக்கூடிய ஒரு தைரியமும் ஒரு தெம்பும் பாஜக தான் இருக்கு. 2%, 3% ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு தமிழகத்துல 3வது பெரிய கட்சி என்று யார யாரோ கிளைம் வைக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துல போய் அவங்க எடுத்து பார்க்க சொல்லுங்க. இன்னைக்கு தமிழகத்தினுடைய 3வது பெரிய கட்சி மக்கள் சக்தி, மக்கள் ஈர்ப்பு சக்தி பெற்ற கட்சி, மக்கள் ஈர்ப்பு சக்தி பெற்ற தலைவர் அண்ணன் புரட்சியாளர் அண்ணாமலையார் கொண்ட கட்சி பாஜக. இவர்களுக்கெல்லாம் வைத்தரசலாதான் இருக்கு. கொஞ்சோண்டு யூனோ வனம் வாங்கி கொடுக்கலாம், குடிச்சிட்டு கொஞ்சம் அமைதியாக. சரி சாம் சார், ரெண்டு பேருடைய உரையை பத்தி நீங்க கேட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் முதல்வர் உரை சில திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு, சென்ட்ரல்ல பிரைம் மினிஸ்டருடைய உரையில சில திட்டங்கள் அவர் அறிவிச்சிருக்கிறார். ஆனா பொது சிவில் சட்டத்தை வந்து கண்டிப்பா கொண்டு வருவோம், ஒரே நாடு ஒரே தேர்தலை கண்டிப்பா கொண்டு வருவோம் அப்படின்ற வார்த்தைகள் வந்து எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு, மறுபடியும் அது விவாதத்துக்கு உள்ளாயிருக்கு. உங்களுடைய பார்வை? பிஜேபியுடைய அந்த ரிட்டன் அஜெண்டா என்று சொல்லப்பட்ட போன தேர்தலிலே அவர்கள் இந்தியா முழுவதும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன ஒரு அந்த காரியத்தை மறுபடியுமாய் அவர் வந்து பகிரங்கமாக ஒரு தேர்தல் மேடையை போல
இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை இழிவுபடுத்துகிற விதமாக அவர் பேசிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த மேடையிலிருந்து அவர் பேச வேண்டியது சுதந்திர போராட்டத்தில் போராடிய தலைவர்களை மேன்மைப்படுத்தியும் இந்திய தேசத்துக்குரிய வளங்களை குறித்து பேசியிருக்க வேண்டிய பிரதமர் மிக கேவலமாக ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை அங்கு செய்கிறார் என்று பார்க்கும்போது உண்மையாக அவருக்கு ஓட்டு போட்ட நாங்கள் வெக்கப்படணும், ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் வெக்கப்படணும் நினைக்கிறோம். பிஜேபி என்ற ஒரு மோசமான ஒரு அரசியல் தந்திரம் வந்து அந்த மேடையில வெளிப்பட்டது. இங்கு வாழ்கிற சிறுபான்மை மக்களை எல்லாம் ஒடுக்கி அழிக்க வேண்டும் என்று பிஜேபி விரும்புகிறது. ஒரு சர்வாதிகாரமான ஹிட்லரை போன்ற ஒரு ஆட்சி நடத்தணும்னு ஒரே தேர்தல் என்று இவர் போடுகிற அந்த கூச்சல் இந்த தேசத்தை சர்வாதிகாரத்தை நோக்கியும் பாசிசத்தை நோக்கியும் நடத்தி சொல்லுன்றத இந்த அவருடைய உள்ளான ஆதங்கத்தை அது வெளிப்படுத்துச்சு. ஆனால் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவர் பயன்படுத்தி அந்த மேடை என்பது அவர் வந்து பேசுகிற இரண்டு காரியங்களை தான் எங்களுக்கு உண்மையில நாங்கள் வன்மையாக கண்டிக்கவும் அதை எதிர்க்கவும் செய்யறோம். இந்த தேசம் வந்து மதசார்பற்ற என்ற வார்த்தையிலே தொடங்குகிறது. மதசார்பற்ற தேசம் என்று தொடங்குகிற ஒரு தேசத்தை ஒரு இந்துத்துவ நாடாக ஒரு இந்துக்களுடைய ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கொள்கை எல்லாம் ஒண்ணு எதற்காக ஒன்று அப்ப எதற்கு இது இந்தியா சுதந்திரம் பெற்றதனுடைய நோக்கம் என்ன? இந்தியா ஒரே நாடாக இருந்ததா? இந்தியாவில இருக்கிற மாகாணங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி வல்லபாய் பட்டேல் வந்து பேசும்போது இப்படிதான் பேசினாரா? அப்ப எத்தனை முஸ்லிம்களையும் இங்க இருக்கிற குறுநில மன்னர்களையும் நீங்கள் ஏமாற்றி சேர்த்த இந்த தேசம் இன்னைக்கு வந்து ஒரு நாடு என்று ஒரு கூச்சலை நீங்கள் போடுகிறதுனால இங்கு மதசார்பற்ற ஆட்சியை அமைப்போம் என்று இறையாண்மைக்கு சத்தியம் செய்து நீங்கள் எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கி இன்னைக்கு வந்து அங்க நின்றுட்டு நீங்க பேசுறீங்க. ஒரு கிறிஸ்து ஒரு சிறுபான்மை மக்களை குறித்து மிக மோசமாக வன்மையாக பேசுறார். இரண்டாவது மிக கண்டிக்கத்தக்கது வருந்தத்தக்கது பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதின மிக புனித ஒரு இந்திய தேசத்துடைய இறையாண்மைக்கு ஒரு புனித நூலை போல கருதப்படுகிற இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொச்சைப்படுத்தி ஒரு பிரதமர் பேசுகிறார் என்றால் அவரை வன்மையாக கண்டிக்க வேண்டாமா? அவர் மத சாயத்தை பூசுகிறாரு. அப்ப இத்தனை வருடம் நீங்கள் கடந்த 5 ஆட்சி அந்த இந்த இத்தனை வருடம் இந்த வன்மம் உங்களுக்குள்ள இருந்தது அல்லவா? பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு வார்த்தையை அதில் சேர்ப்பதற்கு எவ்வளவு போராட்டம் போராடினார்கள் அன்று. நான் ஆங்கில ஆட்சி காலத்திலிருந்து அநேகருக்கு இது தெரிய வாய்ப்பினை தெரிந்திருக்கலாம், சிலருக்கு அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 25 ஆர்டிகல் 25 அந்த மத சுதந்திரம் என்ற அந்த பகுதி வரும்போது ஒரு மனசாட்சி நிமித்தம் ஒவ்வொருவரும் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம், எந்த மதத்தையும் தழுவலாம் என்ற அந்த அந்த வரவு வர இடத்துல பரப்பலாம் என்ற வார்த்தையை அம்பேத்கர் சேர்க்கவில்லை. அன்று ஆங்கிலேயர் வெளியே போகும்போது இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களுக்கு மெம்பர்ஷிப் இல்லை அப்படின்றதால அந்த நிர்ணய குழுவிலே ஒரே ஒரு கிறிஸ்துவனுக்கு ஒரு வாக்கு வைத்திருந்தார்கள். பீட்டர் பெர்னாண்டோ என்ற ஒரு பிஷப் ஒருவர் அங்கு ஆர்சி பிஷப் ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர் உடல்நிலை சரியில்லாததால் அந்த நிறுவன அந்த இந்த சட்டங்கள் இயற்றுகிற அந்த நிர்ணய சபைக்கு அவரால் போக முடியவில்லை. எம் ரத்னசாமி என்பவர் அனுப்பியிருந்தார். இந்த ஆர்டிகல் எல்லா ஆர்டிகல் 14-15 நிறைவேற்றி வரும்போது இந்த சட்டம் வரும்போது இரண்டே வார்த்தை சொல்லப்பட்டது, மனசாட்சி நிமித்தம் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம் தழுவலாம் என்று இருக்கும்போது எம் ரத்னசாமி என்று ஒரே ஒரு நபர் அவருக்கு பதிலாக சென்றவர் எழுந்து நின்று அம்பேத்கரிடத்தில் சொன்னார், ஐயா இந்த சட்டம் இங்கு எங்களால் மத சுதந்திரமாய் எங்களால் எங்கள் மதத்தை குறித்து பேச முடியாது, ஆகவே இதுல பிறகு பரப்புதல் என்ற வார்த்தை இணைக்க வேண்டும் என்பதற்கு சொன்ன போது அன்று அங்கிருந்த இந்த பாசிசவாதிகளான பல இந்துத்துவாதிகள் எதிர்த்த போது கூட அத்தனை பேர் என்னால் ஒரே ஒரு மனிதன் ஒரு தனி மனிதனுக்காக அம்பேத்கர் அன்று நிறுத்தி மறுநாள் அதை கொண்டு போய் முன்சி போன்ற பெரிய ஆட்களிடத்தில் கேட்டு இப்படி எம் ரத்னசாமி என்ற ஒரு மனிதன் இப்படி கேட்கிறார், இந்த தேசத்திலே கிறிஸ்தவர்கள் தங்கள் மத கடமையை என்ன என்று கேட்கும் போது எல்லாரும் சொன்னாங்க இந்துக்கள் மத கடமை ஆடுகோழி பலியிடுகிறது, இஸ்லாமிய மத கடமை 5 மொழி தொழுவது, ஆனால் கிறிஸ்தவனுடைய மத கடமையோ தான் ருசித்த இயேசு நல்லவர் என்று மற்றவனுக்கு போய் சொல்லுவது, அந்த மற்றவனுக்கு சொல்லுவதுதான் அவன் மத கடமை, ஆகவே பிரபகேட் என்ற வார்த்தை இணைத்துக் கொள்ளலாம் என்று சொன்ன மாபெரும் தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கரை நீங்கள் கொச்சைப்படுத்தி விட்டீர்கள் அல்லவா? ஒரு தனி மனிதனுக்காக இந்த தேசம் முழுவதும் இருக்கிற மத சுதந்திரத்தை கொண்ட ஒரு சட்டத்தை இன்று காவிசாயம் பூசுவதற்காக காமன் சிவில் கோட் என்ன இது விளக்கு அதுல இருந்தது என்ன? அதை வச்சு எத்தனை பேர் என்ன மாறிடுச்சீங்க நீங்க? எந்த நீங்கள் ஆளுகிற மாவட்டங்கள் மாநிலங்கள் எல்லாம் மதமாற்ற சட்டத்திட்டம் வச்சிருக்கீங்க, எத்தனை பாஸ்டர் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணீங்க? பொய்வாதமாக பேசிக்கொண்டு இந்த மதசார்பற்ற நாட்டை கேவலமாக மோசமாக மணிப்பூருக்கு போய் 2 பெண்களை இவ்வளவு கேவலமா நடத்தினது குறித்து ஒரு நாள் பேசியிருப்பீர்களா?
அவர்கள் எல்லாம் பெண்கள் இல்லையா, இந்த தேசத்தினுடைய மக்கள் இல்லையா? ஏமாற்றி நீங்கள் இந்த முறை 400க்கு மேல் என்று ஏமாற்றின உங்கள் கூச்சலை மக்கள் கேட்டு உங்களை கீழே இறக்கி இருக்கிறார்கள். வெக்கப்பட்டு நீங்கள் வேதனையோடு பேச வேண்டும். முதல்வர் அந்த நம்ம பிரதமருக்கு இருந்த அந்த முன்னால் இருந்த கௌரவம், அந்த ஆணவம் எல்லாம் அடங்கி போய் ஒடுங்கி போய் இருக்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. மக்கள் சும்மா போய் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல சொல்றாரு அண்ணாமலை இங்க இருக்கிறவங்க அப்படியே எழுச்சி வந்துச்சுன்னு. எல்லா ரவுடி பசங்களை சேர்த்து வச்சிருக்கீங்க. பிஜேபி கட்சி என்றால் எப்படி இருக்குது? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? தலைவர்கள் அப்படியே தியாகிகளா? சுதந்திர போராட்டத்துல நான் கொடி எடுத்துட்டு போகல. என்ன சுதந்திர போராட்டம்? சிறுபான்மை மக்கள் என்கிற போர்வை பாரதிய ஜனதா கட்சியை என்ன வேலை செய்தாலும் அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. மக்களுக்கு காவல் தெய்வமாக இன்னைக்கு பாரத பிரதமர் மனித குலசாமி மோடி இருக்கிறாரு. சிறுபான்மை மக்கள் என்கிற போர்வையில பாஜக மேல நீங்க எவ்வளவுதான் சேத்தவாரி பூசினாலும் அதெல்லாம் கால் காசுக்கு உங்க வீரந்திரத்தான் பேசுல பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுனீங்க. நீங்க பேசலாமா? அத வட இந்தியா பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்கு எங்களுக்கு தெரியாதா? ஆதித்தக்கில இருந்து எல்லா பத்திரிகைகளும் யாருக்கு ஜாலரா போட்டுருந்தாங்க? தேர்தலிலே ஏதாவது ஜெயிப்பாங்கன்னு நீங்க சொன்னீங்க. நீங்க மத சுதந்திரத்தை தமிழ்நாட்டுல பேசுறீங்களா? பத்திரிகை சுதந்திரத்தை சுதந்திரத்தையே முதல் முதலாக அடிமைப்படுத்துற கேவலமான கட்சி தான் பிஜேபி கட்சி. நான் வச்சுக்கோங்க, நீங்க வந்து ஜனநாயகத்தை பத்தியோ இது இதுல பத்தி இங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. சாம் சார் வரேன், வைத்தலிங்கம் சார் போயிட்டு வரேன். இங்கதான் போயிடலாம். வைத்தலிங்கம் சார், திமுக மேல சில குற்றச்சாட்டுகளை வந்து ஹரிஹர ராஜா வச்சிருந்தாரு. இப்போ ஒரு பொற்கால ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து இளைஞர்களை வந்து நாங்கள் வந்து அப்படி எடுத்துட்டு வருவோம் அப்படின்னா அது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் வந்து அப்படியே எடுத்துட்டு வந்துட மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டிருந்தாரு. ஆனால் விஜயகிருஷ்ணா காங்கிரஸ்லேருந்து அவர் வந்து அவங்க வேற நோக்கத்துக்காக அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்னாரு. சாம் ரொம்ப ஆவேசமாக சொல்லியிருந்தாரு, பொது சிவில் சட்டத்தை வந்து நாங்கள் வன்மையாக வந்து எதிர்க்கிறோம், எதுக்கு அதை எடுத்துட்டு வரீங்க, அப்புறம் எதுக்கு ஒன் இந்தியா ஒன் இந்தியான்னு சொன்னால் எதுக்கு இந்தியா அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாரு. ஸோ அதனால வந்து சர்வாதிகார போக்கு கையில் எடுக்கிறதுக்காக தான் ஒன் இந்தியா ஒன் நேஷன்னு அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. அது எல்லாத்தையும் தாண்டி குடும்ப அரசியல் பற்றி பேசும்போது மறுபடியும் திமுக வந்து குறிவைத்து பேசினார் ஹரிஹர ராஜா. உங்களுடைய பார்வை அதோட இறுதி கருத்து? இல்லை, குடும்ப அரசியல்னு சொல்கிறாங்களே அது ஒரு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? குடும்ப அரசியல் வந்து இருக்கிற அமைப்பு பிஜேபி எல்லாம் இருக்கிற குடும்ப அரசியல் பாரதியார்கள் குடும்ப அரசியல் ஈடுபடலையா? எல்லா இருக்கிற மாநிலங்களில எல்லாம் குடும்ப அரசியல் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தலைவர்கள் தான் பெரும்பான்மையாக பாஜகவில் இருக்கிறார். அதை யாரும் மறுக்க முடியாது. சரி, குடும்பத்துல இல்லாதவர்கள் தனியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பட் ஒவ்வொரு மாதத்திலயும் ஒவ்வொரு மாநிலம் அப்படிதான் இருக்காங்க. அது அவர் மறுக்கவே முடியாது. அதனால இன்னும் இவங்களுக்கு ஆத்திரம் தெரியுமா? குடும்ப அரசியல் வர்றதுனால இவங்களுக்கு ஆத்திரம் கிடையாது. கலைஞருக்கு பிறகு தளபதி ஸ்டாலின் வராரு, ஸ்டாலின் பிறகு உதயநிதி வராருங்கிறத பத்தி இவர்கள் ஆத்திரப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? வாரிசு வருகிறார்கள் என்பது அல்ல. பெரியார் சொன்னதை, அண்ணா சொன்னதை கலைஞர் சொன்னார். கலைஞர் சொன்ன திராவிட சித்தாந்தத்தை தளபதி அப்படியே ஒப்பிக்கிறார். தலைவர் தளபதி சொன்ன அதே சித்தாந்தத்தை உதயநிதி சொல்கிறார். தடம் மாறாமல் கொள்கையை கொண்டு வந்து செல்கிறார்களே என்ற அந்த ஆத்திரம் தான் அவர்களை ஆட்டி படைக்கிறதே தவிர வாரிசுகள் வருகிறார்கள் என்பதை. இது வந்து கொள்கை பிரச்சனை, அரசியல் பிரச்சனை இல்லை சார், குடும்ப அரசியல் பிரச்சனை, கொள்கை பிரச்சனை தான் அப்படின்றீங்க. திராவிட மாடல் கொள்கையை வந்து தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வர்றது பாஜகவுக்கு பிரச்சனையா இருக்குன்றீங்க.
அதிலும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதைத்தான் அவர்களால் தாங்கிக்க முடியல. அதனாலதான் கொள்கைகளை தாக்குவதற்கு பதிலாக நபர்களை தாக்கி குடும்பத்தில் இருந்தவர்கள் குடும்பத்தில் இருந்தவர்கள் சொல்றாங்க. அதனால இதெல்லாம் உணர்ந்தவர்கள் தான் இங்க தமிழர் திராவிடர்கள். அதனால நீங்க எந்த நீங்க வந்து நால்வருடத்தை சனாதனத்தை எப்படியெல்லாம் மறைமுகமாக கொண்டு வர முயற்சித்தாலும் அது இங்கே நடவாது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநில அரசுகள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. கொடூர குற்றம் இழைப்பவர்களுக்கு தூக்கு தண்டனை கூட வந்து விதிக்கலாம் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. மாநில அரசாங்கத்துக்கு வந்து கொடுக்கப்படக்கூடிய இந்த அறிவுரையை எப்படி பார்க்கலாம்? இப்ப ஒண்ணு இப்ப இவர் நண்பர் பேசும்போது கூட சொன்னாரு, கவிதாசனை பத்தி சொன்னாரு, திமுக காரங்கிறதுனால நடவடிக்கை எடுக்காம விட்டுட்டார்களா? அதை நீங்க கவனிங்க. உடனே யாராக இருந்தாலும் கழக அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்கும், கட்சிக்காரங்க விட்டு விடாது. அதை நீங்கள் பாராட்ட வேண்டும் உண்மையிலே. எனவே நீங்கள் சட்டம் ஒழுங்கை அமல்படுத்துவது இந்த மாதிரி குற்றச்சாட்டு பாஜக வந்துச்சுன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்றீங்களா? இந்த மாதிரி பெண்கள் ரீதியான குற்றச்சாட்டுக்கு பாஜகவினர் மேல வந்துச்சுன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்றத சொல்றீங்களா? அதாவது நாங்கள் வந்து திருமணங்கள் இருந்து நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா லீகல் தான் இப்ப வந்து பங்கு சந்தை ஊழல்கள் எல்லாம் வந்து வருது இல்லையா, உங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் பங்கு சந்தையில ஊழல் சம்பந்தப்பட்டவர்களே நீங்க விசாரிப்பதற்கு ஏதுவாக இருக்கிற செபி அமைப்பில் நீங்கள் அவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் குற்றம் சுமத்துறாங்க. நீங்க என்ன வச்சுட்டு இருக்கீங்க? உங்கள் மீது எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டை நீங்கள் மறுத்தீர்களா? அவர்களது அது விளக்கமா சொன்னீங்களா? உங்களை குற்றம் சாட்டுகிற யார் குற்றம் சாட்டுகிறதோ அவரையே அது விசாரித்த அமைப்பில் தலைவராக வைத்துக் கொண்டு ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று நீங்கள் எப்படி சொல்லிக் கொள்கிறீர்கள்? இது ஒன்று. அப்புறம் ஒரே நாடு ஒரே சேர்ந்து சட்டம் சொல்றதுன்னா 67 வரைக்கும் ஒரே சட்டம் ஒரே தேர்தல் நடந்தது. பின்னால் பல மாநிலங்களிலே ஆட்சி கவிழ்த்துதான் உங்களுக்கு கலையாயிருச்சே, பல மாநிலங்களில் ஏற்படும் ஆட்சி கவிழ்ப்புகள் இது காரணமாக சட்டமன்ற தேர்தல்களும் மாறி மாறி நடந்தாங்க. இப்ப என்ன இல்ல எல்லாருக்கும் என்ன பயம்னா இவங்க ஏன் தேர்தல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் வந்து இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப எத்தனை மாநிலங்கள் இப்ப மகாராஷ்டிராவில எத்தனை கட்சி உடைச்சாங்க, தேசியவாத கட்சியை உடைச்சாங்க, சிவசேனா உடைச்சாங்க, அருணாச்சல பிரதேசத்துல, ஜார்க்கண்ட்ல, கோவால எவ்வளவு என்ன இவங்க வந்து நேரடியா ஆட்சியை பிடித்ததை விட ஆட்சிகளை கலைத்து பிடித்தது தான் அதிகம். இதனால இவங்க என்ன திட்டமிடுறாங்கன்னு சொன்னா எதிர்கட்சி பதுவாக இருக்கிற பொழுது ஆட்சிக்கு வந்து விட்டால் 5 ஆண்டு காலம் அவர்களை ஆட விடாமல் ஆளுநர்களை வைத்து அவர்கள் ஆட்சியை பாதியையே நிறுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்து எதிர்கட்சிகளே அவளை வாய்ப்பு கொடுக்காமல் எதிர்கட்சிகள் இல்லாத அரசுகள் இல்லாத ஒரு மாநிலங்களாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்பதற்கான திட்டத்தில் தான் இவர்கள் இறங்கியிருக்கிறார். இதுதான் எனக்கு தோணும். இது ஒரு முசோலினியுடைய ஹிட்லருடைய நாசிச பாசிச போக்கு. அதனால இதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உச்ச நீதிமன்றம் தான் தேர்தல் ஆணையம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு, ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது, இன்னைக்கு நீங்க தேர்தல் முடிஞ்சு ஆட்சியில வந்து நடந்துகிட்டு இருக்கீங்க, இப்போதும் கூட 79 தொகுதிகள்ல இறுதியாக வாக்குகள் எண்ணப்பட்டன, என்ன வாக்கு பதிவாகின என்ற தகவலை சொல்ல மறுக்கிறது தேர்தல் ஆணையம். இன்றும் தேர்தல் முடிஞ்சாச்சு, பிரதமர் பதவி ஏத்தாச்சு, கொடியேற்றியாச்சு, நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் கூட இன்றும் தேர்தல் புள்ளி விவரங்கள் முழுமையாக்கப்படுதுன்னு சொன்னார். இது தேர்தல் ஆணைய யாக்கையில் இருக்கு கேள்வி எடுக்கிறதா இல்லையா? நீங்கள் மைனாரிட்டி மூமெண்டா இருக்கிறதுக்கு காரணமே இந்த 79 தொகுதிகளில் ஏற்பட்ட திடீர் வாக்கு இந்த வாக்கு சதவிகிதத்தோட உயர்வாக கூட இருக்கலாம் இல்லையா? எனவே இவர்களை இவர் மீது குற்றம் சாட்டப்படுகிற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் எந்த பதிலையும் சொல்லாமல் சும்மா செர்மான்ஸ் உபதேசங்கள் ஊருக்கு உபதேசங்கள் அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிற இந்த பிரதமருடைய அவருடைய நோக்கு என்பது ஒரு சங்கி ஒரு சங்கத்தினுடைய உறுப்பினர் எப்படி பேசுவாரோ என்ன எதிர்பார்க்க முடியுமோ அதைத்தான் எதிர்பார்க்க முடியுது. ஆனால் இன்றைக்கு இவர் நினைக்கிற மாதிரி காங்கிரஸ் பக்தம் இல்ல. நீங்க இந்திரா காந்தி காலத்தை பத்தி நீங்க பேசலாம், அவரை வந்து தவறு செய்தார் என்பதை காங்கிரஸ்காரர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இன்றைக்கு இருப்பது
கார்கே தலைமையிலான ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் டோட்டலா மக்களோடு மக்களாக பயணிக்கிற காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் இருந்து பழைய காங்கிரஸ் நினைச்சுக்கிட்டு நீங்க தப்பா நினைச்சு எடை போடுறீங்க. ஆனா மக்கள் சரியாக கணித்திருக்கிறார்கள், அதனாலதான் 99 இடங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதை நீங்க மறந்துடாதீங்க. அதை மறந்து விட்டு அவர்களை இழிவுபடுத்துவதாக எண்ணிக்கொண்டு 5வது வரிசையில உட்கார வைக்கிறது 4வது வரிசையில உட்கார வைக்கிறதுன்னு சொன்னதுனால நீங்கள் தான் தரம் தாழ்ந்து போறீங்க. நீங்கள் தான் உங்க மக்கள் மத்தியில நீங்கள் தான் உங்களுடைய இடை குறையும், மனம் அந்த மதிப்பு குறையும். அதனால இந்த மக்களை ஒரு மயக்குகிற பாஜகவினுடைய போராட்டத்துக்கு பயந்துதான் முதல்வர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி அப்படி கிடையாது, நாங்க அறிவித்ததுக்கு பிறகுதான் அவர் வந்து அறிவிக்க போகிறோம் என்று தெரிஞ்சு கொடுத்தா அவரை போராட்டத்தை அறிவிச்சாரு. இப்ப வந்து போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு ஓடி போறாரு, போயிட்டு வருவாரு, செஞ்சு விட்டு வரட்டும். ஆனா வந்து இந்த ஜீர்ணிக்கவே முடியல. ஒரு சர்வாதி, அதாவது ஹிட்லரையும் முசோலினியும் கூட யாரும் அப்படி அந்த நாட்டு வெறியர்களே கூட வர்ணிக்கல, ஆனால் இவர்கள் சொல்ல துவங்கி இருக்கிறார்கள். இருக்கட்டும், உங்களை பற்றிய முத்திரை நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள இந்த வாசகங்கள் தான் எங்களுக்கு பயன்படும், மக்களுக்கு பயன்படும். அதே போல இங்க புதிதாக துள்ளி கொள்ளலாம் பேசட்டும், ஆனால் இவரெல்லாம் அந்த கட்சியில இருக்கிறவர்களே முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் அவர் இருக்கிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் கூட ஒரு தேசியவாத கட்சிக்கு ஒரு பொறுப்புள்ள தலைமையை கூட நியமிக்க இயலாத ஒரு நிலையில இருக்கிற நாங்கள் பரிதாபப்படுகிறோம். ஆனால் எங்களை நாங்கள் தலைவர் மட்டும் அப்பயே சொன்னார், அண்ணன் துரைமுருகன் தான் கரெக்டா சொன்னார், எங்களுக்கு நல்லது நடக்கணும்னா இவரு தான் இந்த மாநில தலைவராக இருக்கிறீங்க, அப்பதான் எங்களுக்கு நல்லதுன்னாரு. அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது வேண்டுகிறோம் வைத்திலிங்கம் சார் சொல்லியிருந்தார். அதையும் தாண்டி பிரதமர் உரையில பாத்தீங்கன்னா 2G காலத்துல வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தோம், 5G நடைமுறையில இருக்கு, 6G வந்து கொண்டு வர போறோம், அதே மாதிரி 75,000 மருத்துவ இடங்களை வந்து அதிகப்படுத்துறோம் அடுத்த 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாரதத்தில் வடிவமைப்பும் உலகத்துக்காக வடிவமைப்போம் என்ற கொள்கையோடு முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தாண்டி பாரதத்தில் தயாரிக்கப்படும் செல்ஃபோன்கள் உலகம் முழுவதும் இப்போ விற்பனை ஆகிட்டு இருக்குன்றார். ஸோ இதில் வந்து தொழில் விஷயத்தை பேசுகிறாரு, கல்வி விஷயத்தை வந்து பேசுகிறாரு, டெக்னாலஜி பேசுகிறாரு, இவ்வளோ விஷயங்களை வந்து பிரதமர் வந்து வளர்ச்சியை நோக்கி அதாவது இந்தியா குறித்த விஷயங்களை வந்து பேசுகிறாரு. ஆனால் அவங்களுடைய இது வந்து இதெல்லாம் பேசிட்டு சிவில் சட்டத்தை பற்றியும் பேசியிருக்கிறாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றியும் பேசியிருக்கிறாரு. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஹரி ரொம்ப தீவிரமாக சொல்லியிருந்தார், நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் மக்கள் வந்து எடுத்துக்கிறாங்க, திமுகவும் காங்கிரஸ் தான் வந்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். பிரதமர் இவ்வளோ திட்டங்களை வந்து செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாரு, இது எதுவுமே உங்களுக்கு பாசிட்டிவாக தெரியலையா? பிரதமர் பேசின பல விஷயங்கள் பிரதமரோட பேச்சில் மட்டும்தான் இருக்கு, நடைமுறையில் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு அவர் செயலில் ஒன்றுமே கிடையாது சார். அவர் தோழர் கூட பேசும்போது சொன்னார், 10 வருஷம் பொற்கால ஆச்சு சார், 10 வருஷம் இந்தியா என்ன நிலைமையில, எக்கனாமிக் கொலாப்ஸ்ல இருக்கு சார் இந்தியா, இன்ஃபிளேஷன் எங்க இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு மோசமா இருக்கு இந்தியால, இந்தியாவுக்கு வரலாறு காலமா கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இளைஞர்கள் சரிங்களா, ஹியூமன் கேபிட்டல், அந்த ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு 10 ஆண்டு பொற்கால காட்சின்றீங்க. ஐஎல்ஓ என்ன பண்றாங்க, இதை இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துறாங்க. இதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா ஐஎல்ஓ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு என்னன்னா இந்த உண்மையை ஏத்துக்க முடியாது. எங்க தலைவர் கூட பேசினார் பாருங்க பார்லிமெண்ட்ல, உண்மையை ஏத்துக்க முடியாத கட்சியாருன்னா பாஜக. இவங்களுக்கு நாட்டு நிலைமை என்ன, நாட்டுல இருக்க உண்மை என்ன, நிலைமை என்னன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. பிரதமர் இந்த 10 வருஷத்துல பெரிய ஃபெயிலியர்ஸ். பிரதமரோட ஸ்பீச்ல இருந்தே நான் சொல்றேன், ஒரு 3 விஷயத்த மட்டும் சொல்றேன் நானு, பெரிய ஃபெயிலியர்ஸ் கரப்ஷன் சரிங்களா, கரப்ஷன் இத்தனை வருஷம் நீங்க தானே ஆட்சியில இருக்கீங்க, என்ன கரப்ஷன் இருக்குன்னா அப்போ யார், நீங்க தானே காரணம். அப்போ சார் இந்தியா வரலாறுலயே மோசமான கரப்ஷன் எதுன்னு கேட்டா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தான், மோசமான எக்ஸ்ட்ராஷன் எதுனா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தான். அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்க்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு, எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னால யார் அதிகமா பயனடைஞ்சாங்க, பிஜேபி எலக்ட்ரல் பாண்ட்ஸை எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க, எடுத்துட்டு வரும்போது டிரான்ஸ்பரன்சி தானே எடுத்துட்டு வந்தீங்க, அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல இன்னைக்கு வரலாம் டிரான்ஸ்பரன்சி இருக்கா, அதோட உண்மையான அக்கௌண்ட்ஸ் உங்களை நீங்க ஓபன் பண்ணீங்களா. அதுக்கப்புறம் இண்டன்பர்க் விஷயம் வருது,
நீங்க அதுக்கு மேல இவ்வளவு நாள் என்ன சார் பண்ணீங்க? ஒரு பார்லிமெண்டே சேர்ந்து சார், இன்னைக்கு இளைஞர்களை பத்தி பேசுற பிரதமர் பார்லிமெண்ட்ல மக்களுக்கான பிரச்சனையை எடுத்து பேசினா எல்லா எம்பிங்களையும் சஸ்பெண்ட் பண்றீங்க. இளைஞர்களுக்கு இந்த நாட்டு அரசியல் மேல ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்க தவறுனது பிரதமர் தான். இளைஞர்களுக்கு நாட்டு அரசியல் மேல இருக்கிற ஒரு 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 நல்ல எண்ணமே வர விடாம பண்ணது யாரு காரணம்னா பிஜேபியும் பிரதமர் அவர்கள் தான். ஹிண்டன்பர்க பத்தி பேசுறாங்க சார், நீங்க என்ன சார் ஹிண்டன்பர்க்கு ஒரு கமிட்டி செபி இருக்கு, செபியோட தலைவர் மேலேயே இன்னைக்கு புகார் வருது, நீங்க இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே இல்லை. நாங்க அதானி மோனோபுலிக்கு சப்போர்ட் பண்ணுவோம், இந்த நாட்டோட எக்கனாமியை கொலாப்ஸ் பண்ணுவோம், அதானி குழுமம் மட்டும் பயனடைஞ்சா போதும், எல்லா போர்ட்டையும் அவங்களுக்கு தான் கொடுப்போம், எல்லா ஏர்போர்ட்ஸையும் அவங்களுக்கு தான் கொடுப்போம், இந்த நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பரவா, எந்த பிரச்சனையை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம் சார். பாராளுமன்றத்துல மக்கள் இன்னைக்கு போய் விவசாயிகளோ இளைஞர்களோ பிரச்சனைனா எங்க எதிர்கட்சி தலைவர் அவர்களை தான், ராகுல் காந்தி அவர்களை தான் போய் பாக்குறாங்க, பிரதமரை பார்க்கல. ஏன்னா தெரிஞ்சிச்சு மக்களுக்கு, பிரதமருக்காக கிட்ட மக்களோட பிரச்சனை எதை பேசினாலும் பேசாது, எதுவுமே இது பண்ண மாட்டாங்க சார். பங்களாதேஷ்ல இன்னைக்கு நடக்குது சார் ஒரு பெரிய பிரச்சனை, அது முக்கியமான பிரச்சனை என்னது, இன்ஃப்ளேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதோட முக்கியமான பிரச்சனை அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் சரிங்களா. பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு கைடிங் ரிலேஷன்ஷிப்பு, இந்தியா வந்து பங்களாதேஷ் சுதந்திரத்துக்கு அன்னை இந்திரா காந்தி அம்மையார் தான் எல்லாமே பண்ணது சரிங்களா, மிகப்பெரிய பங்காற்றியது அன்னை இந்திரா காந்தி அம்மையார். ஒரு கைடிங் வழிகாட்டுதல் ரிலேஷன்ஷிப் இருந்து பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் எத்தனை பில்லியன் ட்ரேடு, இப்போ அதனால எவ்வளோ எக்கனாமிக் இம்பாக்ட்ஸ் வரும் பக்கத்தில் நாட்டில் நடக்குது, நீங்கள் அங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை போகுதுன்னு தெரியும். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சார் பண்ணுறீங்க, உங்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எவ்வளோ ஃபெயிலியர், உங்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் சைனாவில் உள்ளே பூந்துருக்காங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, ஒன்றும் பண்ணல. இன்றைக்கி பங்களாதேஷுக்கு இந்த நிலமை இருக்குது, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு நிலமை வராமல் இந்தியா ஒரு கைடிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க கண்ட்ரி, அதை நம்ம பண்ணிருக்கணும்ல, அதை பண்ணல. அதுக்கப்புறம் செக்யூரிட்டியை பற்றி பேசுறீங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் போகாத இடங்கள்லாம் இருக்குது, தோதா கத்துவா ரைசின்ட்டு பல ஆண்டுகளாக இந்த கலவரங்களே இல்லாத, இறப்புகளே இல்லாத, இது இல்லை இருந்தாலும் ஒன்று மட்டும் இருக்கிற பல மாவட்டங்களில் இன்றைக்கி போயிருக்கு. இது மாதிரி கடந்த 10 வருஷத்தில் நாட்டுக்கான எந்த விஷயமே செய்யலை, இந்தியாவோட எக்கனாமிக்ஸையும் சோஷியல் ஸ்ட்ரக்சரையும் கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு தான் பிஜேபி ஆர்எஸ்எஸும் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பேச்சில் கூட சரி, இந்தியா என்னையுமே ஒற்றுமைக்கான இடம் தான், இந்தியா ஒருமை ஒன்றுன்னு பேசாதீங்க, ஒற்றுமை இந்தியா அதே மாதிரி தான். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இப்போ தமிழ்நாடு நீங்கள் இந்த கார்டில் கூட முற்போக்கு பிற்போக்கு, பிரதமர் பேசுனது பிற்போக்கு அரசியல், தமிழக முதல்வர் ஒரு முற்போக்கு அரசியல் சமூக நீதியான அரசியலை எடுத்து வச்சிருக்காரு, கர்நாடகா முதல்வர் தெலுங்கானா முதல்வர் அதை வச்சிருக்காங்க. ஆனா உங்க கட்சியை சேர்ந்த அசாம் முதல்வர் என்ன பேசியிருக்காரு, அசாம் முதல்வர் திரும்பி அங்க என்ன பேசியிருக்காரு, மத வெறுப்பை தூண்டுற விதத்துல தான் பேசியிருக்காரு, பாப்புலேஷன் ஆயிருக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மாதிரி தான் பேசுனீங்க, அது ஒரு பொய் அன்சைன்டிஃபிக்னு சொல்லியாச்சு, திரும்பி அன்னைக்கு அதை தான் பேசுறீங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி இந்தியாவோட சோசியோ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரை வீக்கன் பண்றதும், இந்த மோனோபிளி பண்ணி இந்தியாவோட ஜனநாயகம் 10 ஆண்டுகள்ல இந்தியா வந்து பாஜக வீக் ஆகியிருக்காங்க, இல்ல கண்டிப்பா வீக் ஆயிருக்கு சார், வீக் ஆயிருக்கிறதுனாலதான இந்த துறையிலுமே வளர்ச்சி இல்லையா, எந்த துறையிலுமே வளர்ச்சி இல்லையே, என்ன வளர்ச்சி செய்திருக்கீங்க, இருந்தா நீங்க எடுத்து பேச வேண்டியதானே. தமிழ்நாடு முதல்வர் என்ன சொல்றாரு, 77 லட்சம் ஜாப் நாங்கள் இது வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட்ல ஐ திங்க் 64,500 ஜாப் சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ல வேண்டியதானே உங்க பெரிய ஸ்பீச்ல, நாங்கள் இத்தனை கோடி பேருக்கு இது பண்ணோம், வேலை வாய்ப்பு பண்ணோம்னு பேச வேண்டியதானே சார். வருஷம் நீங்க என்ன சொன்னி ஆட்சிக்கு வந்தீங்க, வருஷத்துக்கு 2 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் தானே வந்தீங்க, இது வரைக்கும் அதை செஞ்சீங்களா, அதெல்லாம் விட்டு 10 வருஷம் கழிச்சு திரும்பி இப்போ வந்து பட்ஜெட் அப்போ ஒன்றிய அமைச்சர் அவர்கள் வந்து சொல்றாங்க வருஷத்துக்கு 80 லட்சம் பேருக்கு நாங்கள் இது பண்ண போறோம், நீங்க ஸ்கில் டிரைவர்ல உண்மையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி அப்படின்னா அதே போல நிறைய கரப்ஷன்ஸ் அப்படின்றத வச்சுதான் நீங்க வந்து ஆட்சியை பிடிச்சிங்க, ஆனால் கரப்ஷன்ஸ் வந்து ஒழிக்கிறதுக்கான எந்த விதமான நடவடிக்கையுமே வந்து எடுக்கலை. இப்போ வந்து சிஏஜி அறிக்கை ஆகட்டும், அதே போல் செபி மேலே வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆகட்டும், எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாஜக வந்து
அதை பார்க்க தவறிடுச்சு, ஒருவேளை அவங்களும் சேர்ந்து ஊழல் பண்ணுறாங்களோன்ற சந்தேகம் இருக்குன்ற துணியில் தான் காங்கிரஸ் சார்பாக குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை பரப்பக்கூடிய வகையில் தான் வந்து பரப்பே இந்த மேடை பேச்சு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நாட்டினுடைய வளர்ச்சி போக்கில் வந்து எதையுமே வந்து பிரதமர் மோடி செய்யலை அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன் வச்சுருக்கிறாங்க. இதோட உங்கள் இறுதி கருத்து. நாட்டு நிலைமை என்னங்க ஆச்சு? நாட்டு மக்கள்லாம் பாவம், ஒரே கரப்ஷன், எக்கனாமிக் கொலாப்ஸ், எலக்டோரல் பாண்டில் காசு வாங்கிட்டாங்க காங்கிரஸ் ஏதோ வாங்காதது போல். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணீங்க இவ்வளோ நாளா? நான் காங்கிரஸ் சகோதரர் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, 2014 முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் பண்ணலையோ அதையெல்லாம் இன்னைக்கு பண்ணுறோம். மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள், ஒரு மீனவருக்கான, ஒரு மாணவருக்கான, ஒரு விவசாயிக்கான, ஒரு பள்ளி மாணவருக்கான, என்னன்னே தெரியாம ராகுல் காந்தி என்ன வந்து பார்லிமெண்ட்ல அல்வா திட்டத்தை வந்து நீங்க வந்து குறிப்பிட்டு சொல்றீங்க ஹரி, பாஜக வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து வளர்ச்சியை நோக்கிய திட்டங்கள் அப்படின்றது எதுவுமே இல்லை அப்படின்றாரு. நீங்க ஏதாவது ஒரு சில திட்டங்களை பர்டிகுலரா வந்து பட்டியலிட்டு சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு அதை நம்ம புரிய வைக்கலாம். சார், எங்களுக்கு ஒரே விஷயம் சார், இந்திய மக்களை காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், எங்களெல்லாம் கொண்டு போய் ஒரு ஆத்துல தள்ளிட்டாங்க சார். அதாவது இந்திய மக்களை மொத்த பேரையும் கொண்டு போய் ஆத்துல தள்ளிய கட்சி காங்கிரஸ் கட்சி. நாங்க என்ன கத்து தரோம்னா, இப்ப ஆத்துல இருந்து உங்களை காப்பாத்துவது பாஜக தான், அதோட மட்டும் நிப்பாட்டிட மாட்டோம், வரும்போது ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுப்போம், அவங்க எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா நினைக்கக்கூடிய கட்சி நாங்க. இவங்க அப்படி இல்லை, ஆத்துல தள்ளி மக்களை எல்லாம் இன்னைக்கு காலி செய்து இன்னைக்கு மக்கள் நிம்மதியாக வாழாமல் இப்பேற்பட்ட ஒரு அதல பாதாள நிலைக்கு நாங்கள் எல்லாம் இருந்து இன்னைக்கு இருக்கோம். ஒரு நிமிஷம் பிரதர் இன்டரப்ட் பண்ணாதீங்க. அந்த அந்த அதல பாதாள பகுதியில இருந்து மீண்டும் வந்துகிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு பாஜகன்னு ஒரு கட்சி இல்லை, 10 ஆண்டு காலம் நாங்க இன்னைக்கு ஆட்சி பண்ணலனா, இவ்வளோ டேட்டா, இவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதெல்லாம் யாருடைய தொடர்ச்சியில வந்த ஒரு குற்றம்? உட்கார்ந்த சுதந்திர காலத்திலிருந்து உட்கார்ந்து திருடி தின்னுட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்க எங்களை பார்த்து 10 வருஷமா இருக்கீங்க, ஒண்ணுமே பண்ணலன்னா என்ன பண்ண முடியும்? கொண்டு போய் அதல பாதாளத்தை தள்ளிய மக்களை காத்து கொண்டு வரோம், எல்லா செக்டாரையுமே காலி பண்ணி இதுவரை இந்தியான்ற ஒரு நாடு 2014 முன்னாடி மேப்லயே இல்லாத மாதிரி எந்த மாநிலத்திலயும் எந்த நாடுகளிலுமே பேசப்படாத நிலையில் இன்னைக்கு 10 ஆண்டு காலத்துல இந்தியா என்கிற நாடு யாருக்கு எந்த பிரச்சனை யாருக்கு எந்த பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய பாரத பிரதமரை பார்த்து உலக நாடுகளே, உலக நாடுகளே, வல்லரசு நாடுகளே, மோடிஜி இஸ் அவர் பாஸ் அப்படின்னு சொல்றக்கூடிய அளவுல இன்னைக்கு பெரும் வளர்ச்சியை கொடுத்துருக்கிறோம். அதனால காங்கிரஸ் கட்சி இப்படி எல்லாம் நீலிக்கலையில் வடிச்சுக்கிட்டு ரோடு ரோடா டேட்டா பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. எந்த திட்டமோ சார், ஒரு நிமிஷம் இருங்க, எந்த திட்டமோ, எந்த செயல்பாடோ, எந்த கொள்கையோ இல்லாமல் ஒரு குடும்பத்தை கீழே கட்சி பண்ணக்கூடிய இவர்கள் இவ்வளவு பேசுவது நாகரிகமும் இல்ல, அழகும் இல்ல, ஏதோ ஆட்சிக்கு வராத இவர்கள் கண்ணி பேச்சு பேசுவது போல, ஆட்சிக்கு வராத இவர்கள் முதலமைச்சர் அண்ணாமலையும் அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், தலைவர் கலை அவர் தாத்தா கலைஞராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவருடைய நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு எந்த பாரபட்சமும் இல்லை. இவர்களை போன்ற அற்ப அரசியலை செய்துக்கிட்டு அவங்க எது செய்தாலும், இப்போ ஐயா கருணாநிதி அவர்களுக்கு நாணயமானது நாங்கள் வெளியிட போகிறோம், அதற்கு நன்றி தெரிவித்திருக்காங்க திமுக சார்பாக. நாங்கள் வன்மமாக இருந்தால், நாங்கள் இவர்கள் மேல காழ்ப்புணர்ச்சியா இருந்தா, இவர்களை பார்த்து பொறாமைப்பட்டால், இதற்கெல்லாம் நாங்கள் செய்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால நீங்க எடுத்துக்கோங்க, பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், நல்லதை செய்த தலைவர்கள் இந்த நாட்டில் அவரால் ஏதோ ஒரு சில நல்லது நடந்திருக்கிறதுல எங்களுக்கும் மாற்று கருத்து இல்லை. அதனால தான் அவர் நாணய வெளியிடுவதற்கு எங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஐயா ராஜ்நாத் சிங் வராரு. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க,
பாஜக எல்லா மக்களுக்கான அரசியலை செய்கிறது. இன்னைக்கு மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய கட்சிகளாக இன்னைக்கு பாஜக பெரிய அளவில் இருக்கு. பொருளாதாரத்துல பெரிய அளவில் ஒரு சரிவு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சார் ஒரு விஷயம் இல்ல, இந்த பொருளாதாரம் சரிவு பற்றிலாம் காங்கிரஸ் பேசக்கூடாது. தயவு செய்து நான் கையெடுத்து கும்பிடுறேன். பொருளாதாரத்தை கொண்டு வந்து வித்து தின்னுட்டு ஒரு வினாடி இருங்க சார், ஒரு வினாடி இருங்க சார், இல்ல நீங்க சொல்லுங்க. அப்ப பொருளாதாரத்தை கொண்டு போய் அடகு வச்சிட்டு பேசக்கூடாது. பொருளாதாரத்திலிருந்து மக்களை மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம். இட் வில் டேக் சம் டைம் சார். நீங்க நினைக்கிற மாதிரி சினிமா காட்சிகள் இல்ல, ஒரே நாள்ல மாத்தி காட்டிட்டு கொண்டு வரல. உட்கார்ந்து உட்கார்ந்து 60 ஆண்டு காலம் சார், 60 வருஷம் உட்கார்ந்து தின்னுட்டு கரையான் போல சார், கரையான் போல உட்கார்ந்து தின்னுட்டு ஒரே நாள்ல மாத்தி காட்டுங்க, ஒரே நாள்ல வளர்ச்சியை காட்டுங்கன்னு சொன்னா அதெல்லாம் பாசிபிள் இல்ல. 10 ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததை தாண்டி இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் பெரிய அளவுல வளர்ந்துருக்குது. இன்னொன்னு, அந்த இன்னொரு சகோதரர் சொல்லிட்டே இருக்காரு, சிறுபான்மை 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 ஏமாத்தாதீங்க. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இயக்கமாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கு. சிறுபான்மை மக்கள் உணர்றாங்க. உங்களை போன்ற திமுகவிற்கு ஜால்ராடிக்கக்கூடிய கட்சிகள் பேசுவதெல்லாம் சிறுபான்மையோட கருத்தாக ஆகாது என்பதை பாஜக சார்பாக கேட்டுருவோம். சாம் சார், முதல்வர் பேசியிருக்கிறாரு எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நிதி திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. நிறைய பிரதமர் பற்றின விஷயங்களை வந்து நீங்கள் குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சுருந்தீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் வந்து எப்படி இருக்குது? அதே போல் நேற்று முதல்வர் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற சமூக நீதி அப்படின்றது தமிழ்நாட்டில் சரியாக இருந்துகிட்டு இருக்கா? அதோட உங்களுடைய இறுதி கருத்து. சார், தமிழ்நாட்டில் குடிப்பது முன்பாக அருமையான சகோதரர் பிஜேபி சகோதரர் பேசுனதுக்கான சில காரியம் சொல்றேன். ஒரு அவர் பேசினார் இவ்வளவு நேரம் சொல்ற கதையை சொல்லிட்டு இருக்காரு சார். 10 வருஷம், 67 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி, 10 வருஷம் நீங்க ஆட்சி பண்ணி எதை செய்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுத்து கூட சொல்ல முடியல. ஆனா நான் சொல்றேன், கதையை சொல்வது காங்கிரஸ் உருவாக்கினீங்களா? நீங்க பொதுத்தர எல்லா நிறுவனங்களையும் வித்துட்டு இருக்கீங்க, ஏல விட்டுட்டு இருக்கீங்க. தனியாருக்கு வித்து தனியாருக்கு சுதந்திரமா கொடுத்துட்டு இருக்கீங்க. எதையாவது சொல்லு, ஒண்ணு சொல்லுங்க கை நீட்டு. 10 வருஷத்துல நாங்க இதை சாதிச்சுட்டோம், ஒரு பெரிய நிறுவனத்தை கொண்டு வந்துட்டோம், சொல்ல முடியுமா உங்களால? பேசுங்க சார், பேசுங்க, பொய் சொல்லாதீங்க. ஒரு ஒரு ஒண்ணுமே செய்யாத சும்மா கதையை சொல்லிட்டு தமிழ்நாட்டுல உட்காந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இழிச்ச வாங்கி ஏமாந்து நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க இருக்கிறவங்க நீங்க வந்து விவசாயிகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த அரசு அதை சொல்லி கேட்கக்கூடியவர் நீங்க. உங்க கிட்ட எல்லாம் சார், அதாவது விவசாயிய ஃபேக்ட் சார், இல்ல இல்ல சொல்லக்கூடிய ஃபேக்ட் சார் புரிஞ்சு போறாங்க. இல்ல நீங்க வித்த நிறுவனங்கள் எத்தனை சொல்லிட்டு நானு பட்டியல் போட முடியும். ஆனா நீங்க வந்து நாங்கதான் பாதுகாப்பு, மணிப்பூர்ல என்ன பாதுகாத்தீங்க? சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு எந்த ஊர்ல நீங்க இந்த பொய்ய சொல்லிட்டு இருப்பீங்க? திரும்பி திரும்பி இந்த பொய் சொல்லி பிஜேபி தமிழ்நாட்டுல இருக்கிற யாரையும் ஏமாற்ற முடியாது சார். நீங்க வளர்ச்சி திட்டத்தை ஏதாவது செய்திருந்தீங்கன்னா மக்களை கண்டிப்பா அவங்களை ஏத்திருப்பாங்க. நீங்க ஒண்ணு கூட சொல்ல, ஒரே ஒரு திட்டம் எய்ம்ஸ். இங்க தமிழ்நாட்டை நீங்க மாற்றாந்தாய் மனப்பான்மையில பாக்குறீங்க. கேரளால மிகப்பெரிய ஒரு அழிவு வந்துச்சு. அந்த அழிவு போய் இப்ப அங்க இருக்கிற வாழ்கிற மக்கள் 90% கிறிஸ்தவர்கள். அங்க இருக்கிறவன நீங்க 2ஆம் தரமா பாக்குறீங்க. உங்க மேல 1000 குற்றச்சாட்டு. நீங்க அதானிக்கு தனியா ஒரு போர்ட் கொடுத்துட்டு 1,00,000 கோடியில அங்க வந்து போதை மருந்து கடத்தப்படுது. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வெள்ளை அறிக்கை இல்ல. சரி சார், இது தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன விஷயத்தையும் பேசிடலாம் சார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமூக நிதி திட்டங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல முதல்வர் தன்னால் இயந்த காரியங்களை முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற எனக்கு இருக்கிற சந்தேகம், ஒருவேளை அவர் பிஜேபி நோக்கி போய் கொண்டிருக்கிறாரான்னு கூட ஒரு சந்தேகம் வருது எனக்கு. முதல்வர் பிஜேபி நோக்கி போயிட்டு இருக்காரு சொல்றீங்களா? ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். ஏன்னா எதை வச்சு சொல்றீங்க? ரெண்டு கட்சிகள் இது திடீர்னு அவங்க நாணயம் வெளியிடுறாங்கன்றாங்க. இவர் வந்து கூப்பிட்டு அவரை பேசுறாரு பாக்குறாரு. ஆனால் ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனா இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள், இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாரும் சாட்டிஸ்பைடா இருக்காங்களா இந்த ஆட்சியிலனா? எங்களுடைய திருச்சபைகள் இன்னும் இடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு மத சுதந்திரம் இன்னும் முழுமையா கிடைக்கவில்லை. நாங்களும் இங்க பிரச்சனையில் தான் இருக்கிறோம், ஆனால் பெரிய அளவில் இல்லை. கம்பேர்ட் டு இந்தியா முழுவதும் இருப்பதை போல இல்லாமல்
ஒரு அளவுக்கு எங்களுக்கு வந்து பாதிப்பு குறைவா இருக்கிறத தவிர நாங்க ஒண்ணு திமுக ஆட்சியை தூக்கி பிடிக்கல. நாங்க வந்து திமுக வந்து முழு ஆதரவு எல்லாம் சொல்லல சார். நாங்க சிறுபான்மை மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கோம். எதிர்த்து எல்லாம் அவர் செய்த தவறை சுட்டி காட்டி சகோதரர் சொல்றேன், யார்ட்டுதான் சொல்லுவோம் சார். நாங்க நான் எங்களுக்கு பாதிப்பு என்றால் நாங்கள் பேசுவோம். அதை நன்றி சார். அது பிஜேபி மிக கொடுமையானது. அதை நாங்கள் குறித்து அவங்க எங்களுக்கு அவங்க கொடுக்க வெளி மாநிலங்களில் நடக்கிற எல்லா தீமைகளையும் மிஷினரிகள் இவங்க சொல்ல நீங்க இவங்க சொல்றாங்க நாங்க அதை செய்துட்டோம். கிறிஸ்தவ மிஷினரிகள் ஆற்றிய தொண்டை மறைத்து கொண்டிருக்கிறது பிஜேபி இல்லையா? நன்றி நன்றி சார். விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பிரதமர் மற்றும் முதலமைச்சரனுடைய சுதந்திர தின விழாவினுடைய சிறப்புரை குறித்து இன்றைய விவாத மன்றம் அமைந்தது. மீண்டும் மற்றொரு விவாத மன்றம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.